தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் அரசு கல்லூரி மாணவி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பகுதியில் காவிரி ஆற்றில் இளம் பெண் சடலம் ஒன்று மிதந்து சென்றுள்ளது. இதனை கண்ட மீனவர்கள் இதுகுறித்து ஒகேனக்கல் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் தர்மபுரி நெல்லி நகர் மாந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியர் ராஜேந்திரனின் மகள் பிரியங்கா என தெரியவந்தது. இவர் தர்மபுரி அரசு கல்லூரியில் BA ஆங்கிலம் முதலாம் ஆண்டு படித்து வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக மாயமானதும் தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் பிரியங்காவின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக பொன்னாகரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் பிரியங்கா காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டு ஆற்றில் வீசப்பட்டாரா என பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.